फ्रेंड्स वेलकम बैक टू राजीज़ होम कुकिंग इनकी नम्म पातींगे अप्पडिना वेर्कड़ला चटनी एप्पडी पण्णறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன் பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டு வறுத்துக்கலாம் அது அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம பச்சையாவும் சட்னியில போட்டு அரைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது ஒரு டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும் இத நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துறலாம் அப்படியே தோலோடையும் போட்டு அரைக்கலாம் வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு போட்டு அரைக்கலாம் நான் தோலை எடுத்துட்டு போட்டு அரைச்சு காமிக்கிறேன் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துட்டு கையில எடுத்து பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு தோல் இப்படி வரணும் அழகா இந்த மாதிரி வரணும் பண்ணிங்கனாலே வரும் தோல் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஆறின அப்புறம் தோல் எடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் அதே கடாயில பாத்தீங்க அப்படினா வத்தமிளகாய் ஒரு 8 வத்தமிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பீஸ் இஞ்சி 4 பூண்டு ஒரு சின்ன उरंड पुली करहप्पल कोंचम एल्लाते नम्म वरुत्तु एडुत्तुंडरलाम स्पून एण्णै विट्टु एल्लाते वरुत्तु एडुत्तुंडरलाम மிளகாய் வத்தலும் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே போடுறதை விட இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டோம்னா நல்ல வாசனையோட சட்னியே பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்தா போறோம் எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா வறுத்த சாமான்லாம் நல்லா ஆறியாச்சு வறுத்த சாமான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா வறுத்த கடலை பாத்தீங்கன்னா தோல் எடுத்துட்டேன் அது அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது அத்தனையும் பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்து வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி இருக்குறதால நான் பெருங்காயம் சேர்க்கல உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க சேர்த்துக்கலாம் இது அத்தனையும் இப்ப அரைச்சு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வந்துட்டேன் இது ஒரு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இதுக்கு இப்ப நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்க பாத்தீங்க அப்படினா நான் நல்லெண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊத்துகிறேன் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு கொஞ்சமா பாத்தீங்க அப்படினா உளுத்தம் பருப்பு வத்தல் மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வத்தல் மிளகாய் நான் முழுசா போட்டுக்கிறேன் உளுந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செவந்த உடனே கொஞ்சம் கருகப்பிலை அவ்வளவுதான் நல்ல டேஸ்டான கடலை சட்னி ரெடி இது பாத்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு பெசரட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கற ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க